தமிழ்நாடு இந்த பெயர் உருவானதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு பார்க்கலாம். மன்னராட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களோட வசதிக்காக மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பேரில் கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திரா இந்த நாலு மாநிலங்களையும் ஒன்றா வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு 1956 நவம்பர் 1ஆம் தேதி மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆந்திரா தான் முதல்ல பிரிஞ்சு போன மாநிலம். 1956 மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் எதுக்கு வந்து பிரிட்டிஷ் வச்ச பேரை நம்ம வச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணுன்ற குரல் அப்பிலேருந்தே ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே 1955 நவம்பர் 29ஆம் தேதி திரு மாப்போசி அவர்கள் அவருடைய தமிழரசு கழக செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போ தொடங்கின இந்த போராட்டம் 1956 1967 வரைக்கும் நீண்ட கால போராட்டமாக இருந்துச்சு. இந்த போராட்டங்களில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தா தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் நடத்தின உண்ணாவிரத போராட்டம் தான். 1956 ஜூலை 27 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. விருதுநகரில் இருக்க தேசபந்து மைதானத்தில் இந்த உண்ணாவிரதம் தொடங்கினுச்சு. இவர் மொத்தம் 12 அம்ச கோரிக்கையை முன் வச்சு உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காரு. இவருடைய உண்ணாவிரதம் 70 நாட்களுக்கு மேலே நீடிச்சது. பல தலைவர்கள் நேரடியாக சென்று சொல்லி கூட இவர் உண்ணாவிரதத்தை கைவிடலை. இறுதியாக 1956 அக்டோபர் 13ஆம் நாள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காரு. இவர் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, தன்னோட உடலை கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு மாயாண்டி பாரதியிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவரோட இறப்புக்கு பின்னாடி கூட அப்போதைய அரசு பெயர் மாற்றத்துக்கு ஒத்துக்கலை. அதற்கப்புறம் திமுக அரசாங்கம் 1957 முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க. அப்போ தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்திற்கு 42 பேர் ஆதரவும் 127 பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் விடாமல் தொடர்ந்து அந்த கோரிக்கையை அவங்க சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. 1961 சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னதுரை அவர்கள் வந்துட்டு சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இவரும் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. திரு பூபேஷ் குப்தா அவர்கள் மேற்கு வங்கத்தோட சட்டமன்ற உறுப்பினர். இவரும் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லி 1961 ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. 1963 ஜூலை 23ஆம் தேதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ராம அரங்கண்ணன் வந்துட்டு பெயர் மாற்றம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அந்த தீர்மானத்தையும் அப்போதைய அரசாங்கம் ஏற்றுக்கலை. அதன் பிறகு நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி அமைச்சாங்க முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்கள். அப்போது வந்து 1967 ஜூலை 18ஆம் தேதி பெயர் மாற்றத்திற்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த தீர்மானம் 1968 நவம்பர் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அதனால்தான் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாடுக்கு அஃபீஷியலாக பெயர் சுற்று விழா வந்துட்டு பாலர் அரங்கத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி 1968 நடைபெற்றுச்சு. மெட்ராஸ் மாகாணமாக இருந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு ஆகி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாறினதுக்கான சுருக்கமான வரலாறு. பழங்கால இலக்கியத்தில் கூட தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இருக்கு. தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் அப்படிங்கிற பரிபாடல் திரட்டில் இருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய அப்படிங்கிற சிலப்பதிகாரத்துலேயும் இருக்கு. தென்றமிழ் நன்னாட்டு செலுவீர் அப்படிங்கிற சிலப்பதிகாரத்துலேயும் இருக்கு. தமிழ்நாடு என்ற சொல் முதல்ல வந்தது சிலப்பதிகாரத்தில் தான். தமிழ் என்ற சொல் முதல்ல வந்தது தொல்காப்பியத்தில். தமிழன் அப்படிங்கிற சொல் முதல்ல வந்தது அப்பர் தேவாரத்தில் இருக்குது.